இனிமே ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் சென்றார் அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகளை அப்போதைய சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கண்காணித்தார் அப்போது பெண் எஸ்பி ஒருவருக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது ராஜேஷ் தாஸ் சஸ்பெண்ட் ஆனார் அவர் மீது நான்கு பிரிவுகளில் விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்தனர் இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூனில் ராஜேஷ் தாஸ்க்கு மூன்று ஆண்டு சிறையும் இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்து விழுப்புரம் தலைமை குற்றவியல் கோர்ட் தீர்ப்பளித்தது இதை எதிர்த்து விழுப்புரம் செஷன்ஸ் கோர்ட்டில் ராஜேஷ் தாஸ் மேல்முறையீடு செய்தார் இந்த மனு மீதான தீர்ப்பு ஜனவரி ஆறில் அறிவிக்கப்படும் என கோர்ட் அறிவித்தது அதற்குள் இந்த வழக்கின் விசாரணையை வேறு கோர்ட்டுக்கு மாற்ற கோரி ராஜேஷ் தாஸ் ஹைகோர்ட் சென்றார் போதுமான முகாந்திரம் இல்லை என கூறி ராஜேஷ் தாஸ் மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளுபடி செய்தார் விழுப்புரம் கோர்ட் தீர்ப்பு வழங்க எந்த தடையும் இல்லை எனவும் உத்தரவிட்டார் ராஜேஷ் தாஸின் மேல் முறையீட்டு மனு மீதான விசாரணையில் ராஜேஷ் தாஸ் ஆஜராகவில்லை பலமுறை வாதாட அவகாசம் அளித்தும் தொடர்ந்து வாதாட மறுத்து வந்த நிலையில் பிப்ரவரி ஒன்றில் ராஜேஷ் தாசே ஆஜராகி வாதிட்டார் பிப்ரவரி ஏழு வரை ராஜேஷ் தனது தரப்பு வாதங்களை முன்வைத்தார் இது பொய் வழக்கு தன்னை சதி வலையில் சிக்க வைத்துவிட்டதாகவும் கூறினார் அரசு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இவ்வழக்கில் இறுதி தீர்ப்பு பனிரெண்டாம் தேதி வழங்கப்படும் என கூறியிருந்தார் அன்றைய தினம் டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஆஜராகவில்லை அவர் தரப்பு வக்கீல்கள் ஆஜராகினர் நிகழ்வு நடந்த பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைக்கு உட்பட்டதால் விசாரணையை அந்த மாவட்ட கோர்ட்டுக்கு மாற்ற ஹைகோர்ட்டில் மனு செய்யப்பட்டுள்ளது தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதை ஏற்க மறுத்த நீதிபதி பூர்ணிமா ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தார் அவருக்கு சிறை தண்டனையை உறுதி செய்தும் தீர்ப்பு வழங்கினார் இந்த சூழலில் ராஜேஷ் தாசை கைது செய்ய அவரது வீட்டிற்கு சிபிசிஐடி போலீசார் சென்றபோது அவர் தலைமறைவானது தெரியவந்தது வீட்டு காவலாளி பணிப்பெண்ணிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தலைமறைவாக உள்ள ராஜேஷ் தாசை தேடும் பணி தொடங்கியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரி ரேவதி தெரிவித்துள்ளார்